மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. அப்புறம் நிரோஷா, இன்னைக்கு அரசியல் என்ன பார்க்க போறோம்? நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அந்த வகையில் ரொம்ப நாளாக வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் அடிக்கடிக்கு இவரோட பேர் வந்து அடிபட்டு இருந்துச்சு. பட் நம்மளோட அரசியல் இது வரைக்கும் அவரை பற்றி நம்ம பேசல. இப்போ திரும்பவும் அவர் கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, எஸ் வி சேகர் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, தான் ஒரு திராவிடர், நான் வந்து திமுகவுக்காக பிரச்சாரம் செய்ய ரெடியாக இருக்கேன், நான் வந்து பாஜக விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி பங்கமாக வந்து தமிழிசையை கலைச்சிருக்காராம். என்ன விஷயம், எதுக்காக கலைச்சிருக்காரு? அதாவது தமிழிசை அவங்க பேரை கலைச்சதை விட ஒட்டுமொத்த பாஜகவையும் கலைச்சிருக்காரு. அதாவது பிராமணர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபமா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஸோ அங்கிருந்து எஸ் வி சேகர் கொதித்தெழுந்தார் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்தூரி பேச்சுகள் தான் அந்த அளவுக்கு வந்து சரியில்லை. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்றத நான் உரிமையை கேட்கலாம், ஆனா அவங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுத்துட்டு அவங்கள ஒருத்தர் இன்னொருத்தரங்களை வந்து தாக்கி எனக்கு இந்த விஷயம் வேணுன்றது வந்து முட்டாள்தனம், அது வந்து சரியில்லாத ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி தான் கஸ்தூரி பேச்சுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தார். ஸோ அந்த வகையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பிஜேபியில் இல்லைங்க, நான் பிஜேபி ஆதரவாளராக இருந்தேன், பிஜேபியில் இருந்தேன், பிரதமர் மோடிக்காக நான் இருந்தேன், 10 வருஷமாக நான் பிஜேபியில் இருந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, 1 ரூபா கூட லாபம் இல்லை, நான் நிறைய கோடிகளை இழந்திருக்கேன், பட வாய்ப்புகள்லாம் இழந்திருக்கேன், அந்தளவுக்கு நான் பாஜகவில் வந்து தீவிர ஆதரவாளர் நான் இருந்தேன். ஆனா அண்ணாமலை எப்ப பொறுப்பெடுத்தாரோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா பிஜேபியில வந்து இறங்கும் முகம்தான், பிஜேபியில பிராமணர்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, அதுவும் குறிப்பா அண்ணாமலை ஒதுக்கி வச்சாரு, எனக்கான மரியாதை அங்க இல்ல, சோ மரியாதை தலைவாசல மிதிக்காத அப்படின்ற மாதிரிதான். எனக்கு மதிப்பு இல்ல, அது எதுக்கு நாங்க இருந்துகிட்டு, நான் வந்து பிஜேபி, நான் ஆர்எஸ்எஸ்க்கு இதுவா பண்றேன், பிஜேபிக்கு இதுவா பண்றேன், நான் இதுக்கு குரல் கொடுக்கணும், எனக்கு அங்க மதிப்பே இல்லை, அது மதிப்பு இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும், அதனால நான் வெளியே வந்துட்டேன், மோடிக்காக நான் வந்தேன், இப்ப அவர்கிட்ட நான் சொல்லிட்டு பண்ணலான்னு பார்த்தா, ஆனா இவங்க பாஜக தமிழ்நாடு சூழல் வந்து ரொம்ப லோல போயிட்டு இருக்கு, அதனால வந்து நான் என்ன பண்றேன், நான் பாஜக இருந்து வெளியே வந்துட்டேன், நான் ரினியூவல் மெம்பர்ஷிப் கூட நான் ரினியூவல் பண்ணல அப்படின்ற மாதிரி அங்க ஒரு சூழல் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ நான் முழுக்க முழுக்க வந்து என்னன்னா, தேசிய கொடி வச்சுதான் நான் வந்து என்ன பண்றேன், தேசிய ஒரு இந்தியன் தமிழ்நாட்டில் பிரகடனப்படுத்திக்கிறாரு. சோ பிராமணர்களுக்கு வந்து இங்க வந்து திமுக வந்து பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற நான் நம்புறேன், அதனால வந்து பிராமணர்களுக்கு உரித்தான ஒரு சங்கங்கள், அதே போல ஒரு வாரியம், அதே போல ஒரு சட்டத்திட்டங்களை திமுக அரசு இயற்றும் அப்படின்றத நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, இது மட்டும் நான் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுவும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னா, தாமரை மலரவே மலராது தமிழ்நாட்டில் மலரவே, ஏன்னா அண்ணாமலை வரி இருக்கிற வரைக்கும் பாஜக வந்து மலரவே மலராது, ஏன்னா திமுகவை குறை சொல்லிட்டே இருந்தா எனக்கு இங்க தான் கட்சியை வளர்த்துக்க முடியும், முதல்ல இவங்க கட்சியை வளர்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க கட்சி, தான் கட்சியை முதல்ல வளர்க்கவே இல்லை, அதுக்கப்புறம் திமுக திமுகனா இவங்க மலரவே மலராது அது மாதிரி சொன்னா. அதேமாரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு நல்ல ஒரு விமர்சனம் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணியில இல்ல மண்ணுல கூட தாமரை மலரும் அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருந்தாங்க. அதுக்கு எஸ் வி சேகர் தான் சொன்னா, ஒரு கவுன்சிலர்ல கூட நின்று ஜெயிக்காத தமிழரசிக்கு திடீர்னு ஒரு ஆளுநர் பதவி கொடுத்தா அவங்க இந்த மாதிரி காமெடியும் பேசுவாங்க, இதுக்கு மேல காமெடியும் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்ணிருக்காரு, வச்சு செஞ்சிருக்காரு. சோ முழுக்க பாஜகல வந்து இங்க வந்து ஒருதலை பட்சமா தான் போகுது, பாஜகல சீனியர்களுக்கு மதிப்பு இல்லை அப்படின்றத எஸ் வி சேகர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஓப்பனா பேசியிருக்காரு. சோ இது மட்டும் நான் திராவிடன் திராவிட கட்சிகளுக்கு நான் பிரச்சாரம் மேற்கொள்ள போறேன் அப்படின்றத ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. ஒரு புது வரவு தான் எப்படி இருந்தாலும், ஏன்னா ஒரு பிராமணர், ஒரு பாஜகவுடைய தீவிர ஆதரவாளர், அவர் வந்து பாஜகல இந்த அளவுக்கு அட்டூழியங்கள் நடக்குது அப்படின்றத உணர்ந்து என்ன பண்ணியிருக்காரு, திராவிடத்துக்கு பிரச்சாரம் பண்ண போறேன், திராவிட கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்குது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி பாஜகோட நிலம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே மோசமா இருக்கு. மேபி அண்ணாமலை ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா அடுத்து 10 எரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். கன்னடாவில் வந்துட்டு இந்துக்களும் இந்து கோவில்களும் தாக்கப்படுறதா ஒரு செய்தி வந்து அதிகமாக பரவிக்கிட்டே இருக்கு. அதுக்கு வந்து பல தரப்பினருமே கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக முதலாவதா இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் இருக்காருல, அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு பேரணி நடத்த போற, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போற அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் அலைக்கடன திரண்டு வாரியர் அப்படின்லாம் வந்து சொல்லி கூப்பிட்டுருக்காரு போல. ஆனால் அங்கே திரும்பி பார்த்தா யாரையுமே காணுமாமே, என்ன விஷயம்? அதாவது கனடால வந்து
காலிஸ்தான் அமைப்பு நிஜார் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டதுக்கு வந்து இந்தியாவுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கார் அவர் என்ன பண்ணாரு, ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். இது வந்து காலிஸ்தான் தாக்கப்படுறது வந்து அந்த அமைப்போட தலைவர் நிஜார கொன்னதுக்கு வந்து இந்தியாவுக்கு பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த ஒரு கலைப்பூட்டாரு. அது ரொம்ப பரபரப்பா இருந்தது, ஏன்னா அங்க இருக்கிற தூதர்கள் இங்க இருக்கிற தூதர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்தப்பட்டது. அப்புறம் இந்திய தூதர்கள் வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க, கனடா தூதர்கள் இங்க இருந்து ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஆதாரமற்ற ஒரு பொய்யை வந்து ஜஸ்டின் ப்ரூடோ வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தரப்புலயும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, நிறைய விஷயங்களை வந்து முன்வைத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ப்ரூடோ வந்து எங்ககிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து போயிருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது அங்க கனடால வந்து இந்த காலிஸ்தனர் அமைப்பு இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு இந்து கோயில் வந்து புகுந்து போய் என்ன பண்ணிருக்காங்க, இந்துக்களையும் இந்து கோயிலை சேதப்படுத்திருக்காங்க. அதை கண்டிக்கிற விதமா மோடி அவர்களும் என்ன பண்ணாங்க, கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. ஸோ அதன் ஒரு பகுதியை தமிழ்நாட்டில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் இருக்கார்ல, அவர் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும், அது எப்படிங்க வந்து இந்துக்களையும் இந்து கோயில்களையும் வந்து அவங்க தாக்கலாம், அதனால வந்து கன்னட பிரதமரை வந்து கண்டிக்கிற விதமா இங்க சென்னையில வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, போய் கலந்துருக்கார். குறிப்பா வந்து ஒரு கட்சின்னு எடுத்துட்டாலே, ஒரு சங்கம், ஒரு அமைப்பு, ஒரு பேரமைப்பு அப்படின்னாலே ஒரு தலைவர் வராரு, அந்த சங்கத்தோடைய அந்த கட்சியோட தலைவர் யாருன்னா வராங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆவாங்க. இது வந்து எல்லா சங்கத்துக்கும் எல்லா கட்சிக்கும் இருக்கும். ஒரு சின்னதா ஒரு கட்சி வச்சிருந்தா கூட ஒரு தலைவர் வரும்போது அங்க குறிப்பிட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் தான் வருவாங்க, ஒரு கூடிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை. இந்து மக்கள் கட்சின்றது ஒரு பெரிய கட்சி, நாங்க வலுவா இருக்கோம் அப்படின்னு சூறை போட்டிருக்கிற நம்ம அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றாருன்னு அங்க திரும்பி பார்த்தா அலை கடன் திரண்டு வாரியர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா 11 பேர் தான், இதுல அவரோட டிரைவரும் சேர்த்து 11 பேர், டிரைவர் இல்லாம இல்ல, டிரைவர் இல்லைன்னா 10 பேர் தான், டிரைவரோட சேர்த்து 11 பேர். ஸோ இந்த 11 பேர் என்ன பண்ணிருக்காங்க, முதல்ல என்ன பண்ணிருக்காங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் ரெடி பண்ணும்போது நம்ம தமிழக போலீஸா இருக்காங்களே என்ன பண்ணிருக்காங்க, பயங்கரமா வந்து என்ன பண்ணிருக்காங்க, நிறைய பேர் வர போறாங்க, ஏன்னா இந்து மக்கள் கட்சின்றது வந்து ஒரு பெரிய கட்சி ஆச்சு அப்படின்றதுனால நிறைய பேர் வருவாங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, குவிச்சிருக்காங்க. ஆனா அங்க வந்து ஏதோ 11 பேர் பல்ப் வாங்கிட்டே குமார் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சம்பத் வந்து பெரிய பல்ப் வாங்கியிருக்காரு. ஒரு கட்சி தலைவர் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் கூட வரலன்னா தொண்டர்கள் கூட வராம இந்த அளவுக்கு வந்து நிர்விசாரமா இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அர்ஜுன் சம்பத். சோ இதுதான் பாஜக வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணா ஒரு காலத்துல இப்படிதான் போயிருவாங்க அப்படின்றது இப்பவே சாம்பிளா ஒரு ட்ரைலர் மாதிரி வந்திருக்கு. ஏன்னா மத அரசியல்ன்றது வந்து யாரும் விரும்பாதவங்க அப்படின்ற தமிழ்நாட்டுல எடுபடாது அப்படின்றது இது ஒரு உதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் நெட்டிசன்கள் வந்து என்ன பண்றாங்க, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், இன்னொன்னு என்னன்னா முக்கியமா இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு, அமைச்சர் சேகர் பாபு வந்து சும்மா விளையாட்டா என்ன அது குளத்துல கூட தாமரை மலரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கு வந்து தமிழிசை அக்கா வந்து இப்ப ரொம்ப பெருசா பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்களாமே, அப்படி என்ன வந்து பதிலடி கொடுக்குறாங்க? சென்னையில வளர்ச்சி பணிகளை பார்வையிட்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன பண்ணிருக்காரு, ஒரு குளத்துல வந்து என்ன பண்ணிருக்காரு, ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டிருக்காரு. பணிகள் எப்படி போயிட்டு இருக்கேன்னா, வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு முன்னேற்பாடுகள் எல்லாம் நல்லா தீவிரப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவர் அந்த வளர்ச்சி பணிகள் குறித்து ஆய்வு பண்ணும்போது குளத்துல வந்து தாமரை மலர்ந்திருக்கு. அதை அவர் என்ன பண்ணாரு, ஒரு கிண்டலா கேலியா ஒரு கேஷுவலா வந்து என்ன பண்ணிருக்காரு, குளத்துல தாமரை கூட மலர் விடக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் என்ன நோக்கத்துல சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, குளத்துல தாமரை இருந்ததுன்னா அந்த இடம் வந்து ஒரு சில துர்நாற்றங்கள் வீசப்படும், அதுவும் இல்லாம அந்த தண்ணீர் வளர்ந்து நம்ம தூர்வாரத்துக்கு வந்து நம்ம ஒன்றும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இப்ப அந்த தாமரைகள் அங்கே இருந்ததுன்னா மழை அதிகமா பெஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி ரொம்ப நிரம்பி வழியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்யல, அதை அப்படியே விட்டுட்டாங்க, அது தூர்வாரிந்தா கரெக்டா இருந்திருக்குமே அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல அவன சொன்ன, தாமரை கூட நீங்க விடக்கூடாது, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, தூர்வாரிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலா இருந்தாங்க. இது நெட்டிசன்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, குளத்துல கூட தாமரையை வந்து வளர விட மாட்டேங்கிறார்,
அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா அமைச்சரா இருக்காரு, பிஜேபி மேல அவ்வளவு இவரு போறாமையா அப்படின்ற மாதிரி எல்லாம் நெட்டிசன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இதற்கு வந்து என்ன பண்ணியிருந்தாரு சேகர் பாபு வந்து அவர் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா சிரிச்ச மாதிரி தான் சொல்லிப்பாரு, ஒரு கேஷுவலா ஒரு கிண்டலா ஒரு ஜோக் அடிக்கிற மாதிரி தான் அவர் பேசியிருந்தாரு. இதுக்கு வந்து சீரியஸா நம்ம பதில் கொடுத்திருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜனாக்கா, குளத்துல தாமரை மலர்ந்ததுக்கே அமைச்சருக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி ஒரு எரிச்சல் உண்டாகுது, நாளைக்கு ஜார்ஜ் கோட்டையிலேயே தாமரை வளருமே அப்ப என்ன பண்ணுவீங்க, தமிழ்நாடு முழுக்க தாமரை வளருமே அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் மச்சனா யோசிச்சு சொல்லியிருக்கணும் நம்ம தமிழிசை சவுந்தரராஜனாக்கா எப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல தாமரை வளராது அதுவும் ஜார்ஜ் கோட்டையில போய் வளருது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது இல்லாம ஸ்ட்ராங்கா வளருமா தாமரை செடி அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எதிர்வினை ஆற்றுகிற மாதிரி அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, 200 இடம் 234 சூரியன் தான் உதிக்கும் அப்படின்ற மாதிரி, சூரியன் அதிகமா உதிச்சதுன்னா தாமரை பூ கருகி போயிடும் அப்படின்ற மாதிரி தான் அவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து கேஷுவலா அவர் சொன்னதே வந்து அரசியல் விளையாட்டா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்ணிருக்காங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இதை குறித்து நம்ம கூட சொன்னல, எஸ்வி சேகர் கூட கலாச்சாரு மணல்ல கூட வளரும் அப்படின்ற மாதிரி, காங்கிரீட்ல கூட வளரும் அப்படின்ற மாதிரி அவங்க காமெடி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல. தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவுக்கு உண்மையிலேயே விஷயங்கள் தெரியுமா தெரியாதா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல, பட் இருந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜார்ஜ் கோட்டையிலும் தாமரை மலரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க என்ன பண்ண கனவுதான் காண்டுன்னு இருக்கணும், தாமரை மலரும் 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 மலரும்னு இவங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகள் அதை பார்த்து தெரிந்திருப்பார்கள் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ண எழுதிதான் வைக்கணும் கல்வெட்டுல, ஜார்ஜ் கோட்டையில தாமரை வளரும் அப்படின்றத கல்வெட்டுகள் என்ன பண்ணும் பதிச்சு வைக்கணும். இதெல்லாம் அவங்க கட்சி ஆபீஸ்லயோ இல்ல அவங்க வீட்லயோ என்ன பண்ணும் பதித்து வைக்கணும். அதுதான் அப்படிதான் வளருமே கண்டி உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டுல மலர்றதுக்கான சான்ஸுகள் கம்மி. ஏன்னா பாஜகவுடைய போக்கு அது மாதிரி இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் கொடுத்தாங்க பாஜக மேலிடம். ஆனா இங்க 10 லட்சம் கூட இன்னும் ஃபில் பண்ணல அப்படின்றதான் ஒரு பெரிய வேதனையா இருக்கு. ஸோ உங்க உறுப்பினர்களே 10 லட்சத்துக்குள்ளதான் இருக்கும் பொழுது நீங்க எப்படி தாமரை மலர வைப்பீங்க அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. அவங்க டோட்டல் உறுப்பினரே 10 லட்சம் தான் அப்படின்னு எடுத்தா கூட மீதி 90 லட்சம் எங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் போயிட்டு இருக்கு. ஏன்னா மிஸ்டு கால் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணுமா உறுப்பினராக சேர்ந்துக்கணுமா இந்த மாதிரி ஒரு வழிமுறைகளாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த போக்கில் போனால் இந்த 10 லட்சத்துக்கும் இன்னும் கம்மி ஆயிடுவாங்க அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜக எந்த அளவுக்கு தாமரையை மலர விடுறாங்களா இல்லை சூரியன் உதித்து தாமரை தீந்து போதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இவங்க பாஜக இந்த மாதிரி விமர்சனங்கள் கொடுக்கறதும் முக்கையாக ஒரு பதிலடி கொடுக்கறதும் கலாய்ச்சிட்டாராம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பேச்சுகள் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், சீமான் விஜய் அப்படியே அது கொஞ்சம் அப்படியே சுற்றி சுற்றி வந்துச்சு. இப்போ சீமான் கொஞ்சம் ஊஞ்சுதுன்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், சீமான் கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தராக வந்து விலகி போய்கிட்டே இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி கூடிய சீக்கிரம் நான் தமிழர் கட்சியாக மாறிடும் அப்படின்னு நம்மளே பேசியிருக்கோம். ஸோ அதில் அந்த வகையில் வரும்போது இன்றைக்குமே முக்கியமான ஒரு நிர்வாகி வந்து விலகிட்டாராம் என்ன விஷயம்? ஆமாம், அதாவது சீமான் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவருடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நிறைய நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க கட்சியை விட்டு விலகினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் மாநாட்டில் தன்னுடைய கொள்கைகளை அறிவிச்சபோது விஜயை கலாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அநாகரிகமாக ரொம்ப தர லோக்கலாக இறங்கி என்ன பண்ணாரு சீமான் அவர்கள் என்ன பண்ணாரு பேச்சுகள் இருந்தது. அதில் வந்து நிறைய சீமானுடைய ஆதரவாளர்களே நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இவருடைய பேச்சு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முகத்தை சுளிக்க வச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே இவர் பேச்சை வந்து நிறைய பேர் ரசிக்கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். அது அது விதமானு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் வந்து தேவேந்திரன் என்ன பண்ணாரு ஃபர்ஸ்ட் விலகினாரு, சீமானை வந்து கண்டிச்சு விலகினாரு. அவருடைய நடவடிக்கை சரியில்லை, அவர் பேச்சுகள் வந்து முற்போக்கா இல்லை பிற்போக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசினாரு. ஸோ அந்த பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கும் போதே நாம் தமிழர் கட்சி இப்ப இருக்கிற நிர்வாகிகள் வந்து என்ன பண்ணாரு அடிச்சு என்ன பண்ணாரு நீ வந்து நான் சீமான பத்தி அவதூறா பேசினா அவனை அடிச்சு கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொலை மிரட்டல் கொடுத்தாரு. பிரஸ் மீட்டை நடந்துட்டு இருக்கும் போதே அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர்கள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து ரவுடிசத்துல இறங்கிட்டாங்களா சீமான் வந்து இப்படிதான் வளர்த்துருக்காரா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்பா அப்படின்னு பார்த்தா மருத்துவர் அணி ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளவஞ்சி இருக்காங்கல்ல அவங்கள என்ன பண்ணிருக்காங்க நாம் தமிழர் விட்டு நான் விலகிட்டேன் எனக்கு நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறது விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மாவட்ட லெவல்ல தான் நிர்வாகிகள் வந்து விலகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில லெவல்லயும் என்ன பண்றாங்கன்னா நிர்வாகிகள் வந்து விலகுறாங்க, அணிகளோட ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா விலகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து சீமானுக்கு வந்து ஒரு தேய்பிரை,
வளர்ப்பிரை இல்ல தேய்பிரை. 4.5 மண்டல எலெக்ஷன்ல வந்து 8% ஓட்டு எடுத்து வளர்ந்த சீமான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேஞ்சி 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 கட்டெரும்பு ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இன்னும் நிர்வாகிகள் வந்து விளைக்கிறவாங்க அப்படின்ற பாத்தீங்கன்னா சீமானுடைய போக்கு வந்து சரியில்லை, அவருடைய அரசியல் போக்கு யுக்திகள் வந்து பேச்சுகள் வந்து சரியில்லை, அதிகார துணியில இருக்கு. அதனால வந்து சீமான் இதுக்கப்புறம் வளருவாரு, கட்சியை வளர்ப்பாரு அப்படின்றது எங்களுக்கு சுத்தமா போயிருச்சு. அவரும் அவங்க குடும்பத்தையும் தான் வளர்த்துக்கிறாரு கண்டி, கட்சிக்காக உண்மையா வேலை செய்யற தொண்டனை வளர்க்குற மாதிரி இல்லை, கட்சியை வளர்க்குற மாதிரி இல்லை. அதனால வந்து நாங்கள் நிர்வாகிகள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து என்ன பண்றோம், சீமானுடைய சுயரூபம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் விலகுறோம் அப்படின்ற மாதிரி தான் இளவஞ்சி சொல்லியிருந்தாங்க. அந்த தேவேந்திரன் அவரும் வந்து என்ன பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னும் அதிகமான விக்கெட்டுகளை வந்து சீமான் இழப்பாரு, தன்னுடைய அணியிலிருந்து நிறைய விக்கெட்டுகளை இழப்பாரு அப்படின்றதான் அரசியல் கட்சி தலைவர்களும் என்ன பண்றாங்கன்னா விமர்சிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் எங்க போய் சேர போறாங்கன்னா அடுத்து விஜய் கட்சியில தான் போய் சேர போறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா விஜய் வந்து பாராட்டலாம், இந்த அளவுக்கு வந்து கீழ்தனமா இறங்கி ஒரு தரமற்ற ஒரு செயலை செஞ்சு பேச்சுகளை பேசின சீமானுக்கு வந்து விஜய் வந்து வாழ்த்துக்கள் சொல்ற, சகோதரருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பெருந்தன்மையா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் அரசியல் வட்டாரங்கள்ல பேசுகிறாங்க. ஸோ நேத்து கட்சி ஆரம்பிச்ச விஜய்க்கு இருக்கிற அந்த சென்ஸ் கூட நம்மளுக்கு வந்து சீமானுக்கு இல்லை. அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து ஒரு தரக்குறைவா பேசி அந்த அளவுக்கு விமர்சனம் பேசின சீமான் வந்து இப்படியெல்லாம் பேசுவாரா நடந்துப்பாரா அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியில கொஞ்சம் சலசலப்புகளாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவல்ல போயிட்டு இருக்க சீமான் இன்னும் கட்டகெரும்பு தேஞ்சிரும் அந்த அளவுக்கு போயிருவாரு அப்படின்ற மாதிரி தான் நெட்டிசன்கள்லாம் வச்சு செய்யறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சீமான் எந்த அளவுக்கு இன்னும் வளர்ந்து வருவாரா இல்லை இன்னும் அதால பாதத்துக்கு கீழே போவாரா அப்படின்றத பொறுத்திருந்து. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து போய் கடைசியா நான் மட்டும்தான் தமிழர் கட்சியில இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் வரும். அது வந்து சீமானோட குரலா மட்டும்தான் இருக்கும், மற்றபடி சுத்தி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி எங்க போய் நிக்க போகுது அப்படின்னு சொல்லி. இவங்க எல்லாருக்குமே நேத்து வந்து அவர் டஃப் கொடுக்குற மாதிரி விஜய் வந்து ஓங்கி நின்றுகிட்டு இருக்காரு. அவர் கூட கூட்டணி வைக்க ஆல்ரெடி பிரம்மாண்டமா இருந்த பெரிய அளவில் இருந்த கட்சிகள் வந்து கியூல நிக்கிறாங்க அவர் கூட கூட்டணி வைக்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து வெற்றியை முறியடிச்சுட்டு முன்னாடி வந்துகிட்டு இருக்காரு. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் அரசியல் களத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நம்மளோட அரசியல் நிகழ்வுக்கு இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி ஆராயும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.